பாத்தீங்களா? ஓ யம்மியா இருக்கு. சிம்பிள் பட் ஹைலி ஹெல்த்திங்க. உங்களுக்கு அப்படி ஏதாவது டவுட் இருந்தால் கூகுள் பண்ணியே பாருங்கள். வாழைப்பூவோட என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரெசிபி ரொம்ப ஹார்டாக இல்லைங்க, ரொம்ப ஈஸி. பை பாய். ஸோ இப்போது காரைக்குடி ஸ்பெஷலில் ஃபஸ்ட்டு வாழைப்பூ தோட்டல், அதாவது பொரியல்னு கூட சொல்லலாம், அது நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வாழைப்பூ நல்லா இப்படி கட் பண்ணி வச்சுட்டு மோரில் போட்டுருங்க. போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோன்றதை பார்க்கலாம். இந்த வாழைப்பூ வந்து கருக்காமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம மோரில் போட்டு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, கடுகு, உளுந்தம்பருப்பு, சிவப்பு மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, அவ்வளோதான். நல்லா வதக்கணும். துவரம்பருப்பை இந்த மாதிரி ரொம்ப மசியாமல் இந்த அளவுக்கு வேக வச்சுக்கணும். இப்போ இந்த வாழைப்பூ அதில் போட போகிறோம். அதில் தண்ணி இல்லாமல் நல்லா இப்படி புழிஞ்சிட்டு அதில் போட்டிங்கன்னா நல்லது, ரிசல்ட் கிடைக்கும். இது கூட நம்ம முருங்கைக்கீரை ஆட் பண்ணோன்னா அந்த ரெசிபி இன்னும் கூட ரொம்ப ஸ்பெஷலாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வேக போடும்போதே உப்பு மஞ்சள்லாம் போட்டு வேக வச்சனால அதுக்கேற்ற மாதிரி இதுக்கு உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். ஸோ இது ரொம்ப ஹெல்த்துக்கு எதுக்கு நல்லது அப்படின்னா, மெயினாக பெண்களுக்கு யூட்ரஸ்க்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதுலேயும் இந்த வாழைப்பூவில் கடைசியாக இந்த ஒரு விஷயம் வரும் இல்லைங்களா, அதை எடுத்து நம்ம வெறுமனவே சாப்பிட்டோன்னா அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய நிறைய விஷயம் நம்ம வெஜிடேரியன் ஃபுட்லேயே இருக்குதுங்க ஹெல்த்தி பெனிஃபிட்ஸு, நம்ம தான் அதை கண்டுக்கிறது கிடையாது. சரி, இந்த லாக்டவுன் பீரியட்லேயாவது அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஹெல்த்தியாகலாம்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு எல்லா ஹெல்த்தி ரெசிபீஸாக தான் நான் இப்போ சொல்லி கொடுக்க போகிறேன். அதுக்காக ஒரே டயட் ரெசிபியாக அந்த மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது இப்போ டேஸ்ட் இல்லைன்னா அந்த மாதிரி கிடையாது. இது ரொம்ப டேஸ்டி ஃபுட்டாகவும் இருக்கும், இந்த மாதிரி ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ பீரியட்ஸ் ப்ராப்ளம் ரெகுலர் ஆகணும், இரெகுலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டிங்கனாலும் கண்ணை மூடிட்டு இதை வாங்கி நீங்கள் இதை சாப்பிட்டு இதை செஞ்சு ஈஸி பார்த்தீங்களா, என்ன விஷயம் பார்த்துங்க. ஸோ இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அதுவும் ரெகுலர் ஆகிடும். இது கூட கொஞ்சம் மேலே தேங்காய் துருவி போட்டால் அது இன்னும் கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும். பட் நான் இன்றைக்கி வந்து தேங்காய் யூஸ் பண்ணலை. வெரைட்டிஸ் இதில் செய்யலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா அது வந்து ஒரு வாரத்தில் 2-3 வெரைட்டி பண்ணலாம். அதே மாதிரி வாழைப்பூவை வந்து 2 டைமாவது ஒரு வாரத்தில் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக இருக்குது ரெசிபின்னு. ஒன்றும் பெரிய விஷயம்லாம் நம்ம செய்யலை. அது கட் பண்ணோம், மோரில் நல்லா அதில் கட் பண்ணி போட்டோம். ஏன்னா அது கருகாமல் இருக்கிறதுக்கு. அப்புறம் தாளிக்கிறதுக்கு ரொம்ப பெரிய பொருள் நான் சேர்க்கலை. கடுகு, உளுந்தம்பருப்பு, சிவப்பு மிளகாய் தான் போட்டிருக்கோம். அப்போ கொஞ்சம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டோம். அப்புறம் நறுக்கி வச்சதை போட்டோம், நல்லா வதக்கணும், அதுக்கு தேவையான உப்பு போட்டோம். இப்போ ஃபைனலாக நம்ம வந்து அந்த பருப்பு அதில் வந்து மசியாமல் போடணும், அது மட்டும் தான் உங்களுக்கு கவனிக்க வேண்டியது. இது போட்டு முடிச்சிட்டோம். இவ்வளோதாங்க, இவ்வளோ ஈஸி ரெசிபியாக இருக்குன்னு பாருங்கள். ஆனால் அது கொடுக்குற ஹெல்த்து பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. இது கூட இன்னும் கூட நிறையா ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது, நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வாழைப்பூவில் நான் சொன்ன மாதிரி ஒரு வெரைட்டி தான் செய்ய முடியுமா, இல்லவே இல்லைங்க. இது கூட நம்ம வந்து வாழைப்பூ வடை செய்யலாம், வாழைப்பூ பொடி மாஸ் அப்படின்னு செய்யலாம். இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் கேட்டுக்க மாட்டீங்க, ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப காரைக்குடி ஸ்பெஷலு. வடையெல்லாம் நம்ம வந்து உளுந்த வடை செஞ்சுருப்போம், மசால் வடை செஞ்சுருப்போம், இதில் வடை செஞ்சுருக்க மாட்டீங்க. நான் உங்களுக்கு அதை எல்லாம் தான் ஷேர் பண்ண போகிறேன் கம்மிங் ஃப்யூச்சர் வீடியோஸில். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.